சொன்னால் கடல் நுரைய அளவுக்கு அழிக்க பாவம் அளிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்கு வல் ஹம்து வ லா குல்லி ஷைன் கதீர். 10 தடவை சொன்னால் அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை தாண்டி காலை மாலை ஒருவர் சொன்னால் மறுமையில் அவரை விட நன்மை சேர்த்து ஒருவர் வரமாட்டார் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன கிடைக்கும் என்றுவார்கள். மன் தவல்லா ஃபஹ்ஸன உலு, அழகான ஒரு உருவை எடுத்தால் சும்மாத்தில் ஜுமா, பிறகு ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்தால் இமாம் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் இரேஸ் பண்றான். அது வரைக்கும் இல்லப்பா, திங்கள் வரைக்கும், சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களை கடந்து எல்லாம் 10 நாட்கள் பாவம் அளிக்கப்படும். இதை கேட்ட ஒருவர் எப்படி வருவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இதை கேட்ட ஒரு சிரிங்களப்பா, நீங்கள் சிரித்தால் அது சடக்கா என்றார்கள். இதை கேட்ட ஒருவர் என்ன நினைப்பார், அந்த நன்மையா? இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தொழுது விட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்கள் கடல் நுழைய அளவுக்கு செய்யப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீட்டில் உழுவெடுத்து பள்ளிக்கு வந்து நடந்தால் வருகிற வழியிலே உங்களுக்கு ஒவ்வொரு 8 உங்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படும் என்றார்கள். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுது விட்டு அப்படியே உழுவோடு உட்கார்ந்தால் உங்கள் பக்கத்திலே மலக்குமார்கள் இருந்து இந்த அடியானுக்காக துவா செய்வார்கள், உழுவு முறியும் வரைக்கும் என்றார்கள், அல்லது அந்த அடியான் எலும்பி போகும் வரைக்கும் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் மனிதனுடைய சைக்காலஜி எப்படி என்று சொன்னால், என்ன கிடைக்கும், ஆறுதல் ஆகுவதற்கு ஏதாவது ஒன்று வேணும். ரசூலுல்லாஹ் ஆகிராவை நம்பினவர், ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடியதை அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்து விட்டான் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துறான். ஏன் கவலையாக இருக்கிறவருக்கு அடுத்தது சொல்லணும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, 1 கோடி போச்சா, 1 கோடி தந்தால்லாம் 10 கோடி தருவான். எடுப்பது தருவதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, எடுக்கிறது தரதானே. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் அப்பா, மேடில் ஏறினால் பள்ளத்தில் விழணும், பள்ளத்தில் இருந்தால் மேட்டுக்கு போகணும், மாறி மாறி வரும். இன்ன மால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. இந்த சிந்தனை அல்லாஹ் தந்து விட்டான். அதனால மனசுக்கு அமைதியை உண்டாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃபு யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உம்முடைய ரப்பி உமக்கு தருவான். எதை தருவான் சொல்லவில்லை, ஒரு கிஃப்ட், ஒரு விஷயத்தை அல்லாஹ் தருவான். அந்த நேரத்தில் நீ முழுக்க திருப்தி பெறுவாய், முழுக்க திருப்தி அடைஞ்சிருவான். இப்ப பாருங்க அல்லாஹ் கேட்கிறான், கல்வ அசைகிறது ரசூலுல்லாஹ்விடம், நபியே கவலையாக உள்ளவர்கிட்ட வந்து தருவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது, உட்கார்ந்துட்டு பாப்பா மகன் கவலைப்பட்டா, எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சா, ராஜா இதுக்கு முன்னாடி மெட்ஸ் எக்ஸாம்ல நீங்க படிச்சு இதை எடுக்கலையா, ஏன் உங்களால் முடியும் தானே, இன்ஷால்லாஹ் நீங்கள் எடுப்பீங்க, இதில் ஏதோ லேசாக சரிகிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்தீங்க, இப்படி சொல்லி காட்டி ஒப்பிட்டு காட்டி அவருடைய விஷயத்தை சொல்லி காட்டி மனசு ஆறுதல் படுத்தணும். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், நபியே உங்களை அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா, ரசூலுல்லாஹ் மறந்து விட்டார்களா, அல்லாஹ் மீதானையாக என்னையும் உங்களையும் மாறி ரசூலுல்லாஹ் உண்டையும் மறக்க மாட்டார். கதவை தட்டினால் ஹதீஜாவுடைய சகோதரி ரழியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிப்பார்கள். ஞாபகம், ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய விஷயங்கள் அவ்வளவு நினைத்திருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சாதாரண அனாதை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண அனாதை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பாப்பா மௌத்து, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு 6 மாதமா 6 வருடமா ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது, தாய் மௌத்தாகிவிட்டார்கள். தாய் மௌத்தாகினால் எட்டி பார்ப்பதற்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கை மாறுகிறார்கள், யாரு வளர்ப்பது, மஷூரா, எப்படி மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரு வளர்ப்பது என்று மஷூரா போட்டார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, எழுதினார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். அது அந்த வேதத்தில் அவர்களுக்கு தெரியாது, நல்லா கேட்கிறானே, மரியம் அலைஹி ஸலாத்துடைய பவர் என்னன்னு தெரியாது, யார் என்று தெரியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி மஷூரா போட்டது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா, வரலாறுகளை பார்க்கலாம். மிக முக்கியமானவருடைய ஆரம்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா இல்லை, சிரித்து பேசுவதற்கு தம்பி இல்லை, யாருமே சகோதர வாந்தி இல்லை. பெருமானாரே
பால் குடித்து வளர்க்க பால் கொடுக்கணும். பால் கொடுப்பதற்கு வந்தது யாரு? அலிமத்து சாதியா. வாங்கிருந்து வருகிறார்கள், மதீனாவில் இருந்து வர்றார்கள். மதீனா என்றால் அந்த காலத்தில் நோய்வாய்ப்பற்ற பூமி என்று சொல்லுவார்கள். நோய்கள் நிறைய நிறைந்திருக்கும் மக்கா டவுன் ஏரியா. அதனால் ஹைஜரத்துக்கு பிறகு ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு மூலையில், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு இன்னொரு மூலையில், அலி பிலால் ரழியல்லாஹு ஒரு மூலையில் இருந்து கொண்டு அழுவார்கள். மதீனா மக்காவுடைய கவலை, மக்காவை விட்ட கவலை. அவ்வளவு நேசித்திருந்தார்கள், பிறகு மதீனாவை நேசித்தார்கள். ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், பெருமானார் என்ன செய்கிறார், பிறந்த உடனே வருகிறார்கள். பால் குடி செவிலி தாய் அந்த காலத்தில் அங்கிருந்து வந்தால் ஒஃபர் அடிப்பார்கள். செவிலி தாய்மார்கள் ஒஃபர் அடித்தால் அலிமத்து சாதியா அவர்களுக்கு அவர்கள் வந்து கேட்டார்கள் எவ்வளவு. இவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு கணக்கு. அவர்கள் திரும்பி புள்ளையை கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பால் கொடுப்பதற்கு தாய் இல்லாமல் ரசூலுல்லாஹ் தத்தளிக்கிறார். திரும்ப ரவுண்ட் அடித்து விட்டு வந்தார்கள். திரும்ப வந்து அவர்களுக்கு ஆஃபர் செட் ஆகாதக்கு பிறகு மறுபடி வந்து சொன்னார்கள், குறைந்த விலைத்தான் பரவாயில்லை தாங்கள். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அனாதை என்று ஆரம்பித்தால் அது எங்கேயோ போய் நிற்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கேட்கிறான், நபிக்கு எப்படி இருக்கும், நபிக்கு எப்படி இருக்கும், உங்களை நான் அனாதையாக இருந்து அரவணைத்து நான் உங்களை கைவிடுவேனா நபியே, உங்களை நான் கைவிடுவேனா நபியே, உங்களை விட்டு விடுவேனா, உங்களோட கோபிப்பேனா, நீங்கள் அனாதையா, உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபியே. நபியே வழி தெரியாமல் போனீர்கள், இதுதான் நேர்வழி என்று நான் காட்டினேன் நபியே. ஓவஜதக்கு ஆயிலன் ஃபஹனா, நபியே நீங்கள் ஆயிலாக இருந்து உங்களை அகனாவாக மாற்றின. ஆயில் என்றால் தேவையற்றவர், அதாவது தேவை உள்ளவர், தேவை உள்ளவராக இருந்தீர்கள். தேவை என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் தான் அகனான பணக்காரன் எடுக்கலாம். அந்த இடத்துல எப்படி எடுக்கணும்னா, தேவையற்றவர், தேவை இல்லாதவர், குறைந்த தேவை உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு எப்படி மாறியது என்று சொன்னால், கடைசி நேரமாகிற நேரத்தில் இந்த துனியாவுடைய தேவையை நிறைய விட்டார்கள். யாரிடமும் போகவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை, கையேந்தவில்லை, அந்த அளவுக்கு மாறினார்கள். அதனால் அவர்கள் விட்டுட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயிலாக இருந்த நபி உங்களை அகனாவாக மாற்றினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், ஓ ஜதகாயிலும் ஃபஅன ஃஅம்மல் யதீம ஃபலாதக, நபி அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் ஒரு அனாதை, அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். ஒரு மெசேஜ் வைக்கிறான் அல்லாஹ், ஃபஅம்மல் யதீம ஃபலாதக வஅம்ம ஸாயில ஃபலாதங்க, கையேந்து கிட்ட வந்தால் விரட்டாதீர்கள் நபியே, நபியே விரட்டாத. அம்மா பின அம்மத்தி ரப்பிக்க ஃபஹதி, அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை எடுத்து சொல்லுங்கள் நபியே, எடுத்து சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இதுக்கு பேர் குர்ஆனை ஓதி இந்த மாதிரி விளக்கத்தை பெற்று அதை நினைத்து கொண்டு நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குற நேரம் எப்படி வணங்குவார்களா? கைப், மறைவாக. அம்மா அல்லாஹ் சொல்லுகிறான், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்.